புதுச்சேரி தினமலர் நாளிதழ் மற்றும் ஸ்பெக்ட்ரா அகாடமி இந்தியா நிறுவனம் சார்பில் மன அழுத்த மேலாண்மை கருத்தரங்கு புதுச்சேரி ஹோட்டல் கிரீன் பேலஸில் நடைபெற்றது. கருத்தரங்கை தினமலர் புதுச்சேரி பதிப்பு வெளியீட்டாளர் கே வெங்கட்ராமன், ஸ்பெக்ட்ரா அகாடமி நிறுவன மேலாளர் இயக்குநர் கார்த்திகேயன், கல்வி உளவியலாளர் சரண்யா ஜெயக்குமார், கல்வியாளர் புகழந்தி ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஸ்பெக்ட்ரா அகாடமி கிளை மேலாளர் ஹரிஹரன், மருத்துவ பொறியியல் நுழைவுத் தேர்வுக்கு ரெடியாகும் பிளஸ் டூ மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான தீர்வு குறித்து பேசினார். ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் பணிச்சுமை, உளவியல் பிரச்சினைகள், மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து கல்வி உளவியலாளர் சரண்யா ஜெயக்குமார் விளக்கம் அளித்தார். கல்வியில் தற்போதைய பிரச்சினைகள் மற்றும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து கல்வியாளர் புகழந்தி பேசினார். செஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது, டீச்சர்ஸ்க்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸோட சைல்டு ரைட்ஸ் பற்றி நிறைய சொன்னாங்க இன்ஃபர்மேட்டிவாக. அதில் வந்து டீச்சர்ஸ் வந்து எப்படி ப்ரொடெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய கைட்லைன்ஸ் சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. செஷன் நல்லா இருந்துச்சு சார். இந்த ட்ரைனிங் உண்மையாகவே சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு மாணவர்களையும் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதும் புதிய கல்விக் கொள்கை பற்றிய சிறப்பான விஷயங்களையும் சொன்னாங்க. மன அழுத்தத்தை பற்றியும் அதை எப்படியெல்லாம் வந்து அதுலேருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம், மாணவர்களை எப்படியெல்லாம் நம்ம மேம்படுத்தலாம் அப்படிங்கிற நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நன்றி தினமலருக்கும் ஸ்பெக்ட்ராக்கும். ரெண்டு செஷனுமே ரொம்ப அருமையாக இருந்தது. மாணவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களோட சொன்ன சட்டங்கள் மூலமாக எப்படி திருத்தணுன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய விஷயங்கள் எங்கள் ஸ்கூலில் இதை பற்றி நடந்திருந்தாலும் இன்னும் நிறைய புது விஷயங்கள் இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்கூலில் போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மீட்டிங்கில் நாங்கள் பேசுவோம். கருத்தரங்கில் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த தனியார் மற்றும் அரசு பள்ளி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்றனர். சரண்யா மேடம் நல்லா பேசினாங்க, நிறையா ஹின்ஸ் எடுத்தேன். அந்த ஹின்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போய் எங்கள் ஸ்கூலில் சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாஃபுக்கும் சொல்லுவேன், ஸ்டூடெண்ட்டும் சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். என்ன மாதிரி விஷயங்கள் இந்த காலத்தில் ஸ்டாஃப் வந்து பசங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸ்டூடெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அது எல்லாமே சொன்னாங்க. பையன் எந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்குலாம் போகிறான், அதெல்லாம் எப்படி கொண்டு வரணும் அதெல்லாம் சொன்னாங்க. அதை அப்படியே போய் ஸ்கூலில் சொல்லுவேன், பசங்கள்டையும் சொல்லுவேன். இல்லை, பையன் கொஞ்சம் இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் இருக்கான். மற்றபடி அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வரணும். எது எதுலாம் இதாகிட்டான், மொபைல் ஸ்க்ரீன் பக்கத்தில் எவ்வளோ ஆக்டிவ் ஆகிட்டான் அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். அதை சொல்லுங்கள் பசங்களுக்கு. அவங்க சரண்யா மேம் வந்து நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்களை எங்களுக்கு நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸுன்றப்ப திஸ் இஸ் ஆப்ட். ஸோ இதில் வந்து என்ன நாங்கள் முக்கியமான தெரிஞ்சுக்கணும்னா, குழந்தைங்களுக்கு எப்படி அந்த போக்சோ சட்டத்தை பற்றி சொல்லணும், அந்த அவேர்னஸை பற்றிலாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நாங்கள் ஸ்கூலு, ஸ்டூடெண்ட்டு, வீடு இப்படி போயிட்டுருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ப்ரின்ஸிபல்ஸு டீச்சர்ஸ்க்காக தினமலர் சார்பில் அரேஞ்ச் பண்ணது இட்ஸ் எ வெரி ஒண்டர்ஃபுல் திங். கொரோனாவுக்கு பிறகு கண்டிப்பாக பிள்ளைகளை வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதோ அவங்களுக்கு சரியான அளவில் பாடம் நடத்துவோ திணறிக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு பணிச்சுமைகள் எம்இஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நாள்தோறும் ஒவ்வொரு புதியது. இதற்கிடையில் மாணவனுக்கு பாடம் நடத்தி ஆகணும், கலைத்திருவிழா நடத்தி ஆகணும், அவனுக்கு வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாம் நடத்தி ஆகணும், ஸ்போர்ட்ஸை நடத்தி ஆகணும், இதற்கிடத்தில் பாடத்தை நடத்தி ஆகணும், எஃப்எல்என்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அதையும் நடத்தி ஆகணும். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். அப்போ அந்த மாணவர்கள் எப்படி வந்து மைல்டாக அவங்கள வந்து நாம் கொண்டுட்டு போகணுன்றதுக்கு இன்றைக்கு தினமலரும் ஸ்பெக்ட்ராவும் நடத்திய இந்த மன அழுத்த மேலாண்மை பயிற்சி மிக பெரிதும் உதவியாக இருக்கிறது. இதற்கிடையில் எங்களுக்கு ஒரு ஆறுதலான நிகழ்ச்சின்னா இந்த தினமலர் பட்டம் அந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அந்த ஓவியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பிள்ளைங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து வந்து நமக்கு ஆசிரியர்கள் ஏற்படக்கூடிய அந்த சட்டங்கள், குழந்தை இதுகளுக்கு நடைபெறக்கூடிய கொடுமைகள்லேருந்து எப்படி நம்மை தற்காத்து கொள்ளணும், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு எப்படி போகாமல் தவிர்ப்பது என்பதை குறித்து இன்றைக்கு வந்து
இந்த கிளாஸ் மிகவும் அருமையா இருந்தது. தினமலருக்கும் ஸ்பெக்ட்ரா நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற கல்வி சேவைகளை தினமலர் நாளிதழ் அடிக்கடி செய்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் மனச்சுமையை குறைக்க வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்தினர்.